இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக மதுரை தொகுதியில் போட்டியிடுகின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர், கலைஞருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர், நம்முடைய தலைவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர், எல்லாத்தை விட முக்கிய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவால் சுத்திய நட்சத்திரம் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை பங்கேற்று அமைச்சர் இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களே, அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, இந்த பிரச்சார கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதுரை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு தளபதி அவர்களே, வணக்கத்திற்குரிய மதுரை மேயர் சகோதரி இந்திராணி பொன்வசந்த் அவர்களே, கழகத்துடைய மாநில நிர்வாகிகள் அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் அவர்களே, அண்ணன் குழந்தைவேல் அவர்களே, அண்ணன் வேலுசாமி அவர்களே, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, நம்முடைய தோழமை கட்சிகள் திராவிடர் கழகம், தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களுக்கும் இயக்க தோழர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கும் பெருமளவில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்கள் தங்கைகள் அக்காக்கள் அத்தனை பேருக்கும் கொடியா இருக்குங்க, பின்னாடி நிறைய கூட்டம் இருக்கணும், கொடியா இருக்குங்க, வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் முத்தமிழ்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற வழியெல்லாம் மிகச்சிறந்த எதிர்பார்ப்பு, மிகச்சிறந்த எழுச்சி, வரவேற்பு, ஆரவாரம். இந்த ஆரவாரத்தை உங்கள் எழுச்சியும் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சென்ற முறை அண்ணன் வெங்கடேசன் நாம வாங்கினதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைக்க போவது உறுதி. நான் நாலே நாலு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். நம்முடைய கழக ஆட்சி அமையும் போது 2021 என்ன நிலைமை உங்களுக்கு தெரியும், கோவிட் பெருந்தொற்று, கையில் காசில் சுத்தமாக பண நெருக்கடி, இருந்தாலும் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியும் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு வரார். தேர்தல் அறிக்கையில் சொன்ன முதல் வாக்குறுதி உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு தெரியும், மகளிர் அதிகமாக பயன்படுத்துகிற திட்டம், முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இப்போ எங்க பார்த்தாலும் அந்த பிங்க் பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். மகளிர் இப்போ பிங்க் பஸ்ன்னு கூட சொல்றது இல்ல, நம்முடைய தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் தலைமா கூப்பிடுறீங்க, கரெக்டா? அதே மாதிரி தேர்தல் அறிக்கையில சொல்லாத இன்னொரு முக்கியமான வாக்குறுதி, 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க தினமும் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் படிக்கணுங்கிறதுக்காக தினமும் 18 லட்சம் குழந்தைங்க பயன்படுற அளவுக்கு காலையில் பள்ளிக்கூடத்திற்கு வந்தால் காலையில் படிக்கிறதுக்கு முன்னாடி தரமான உணவு, காலை உணவு வசதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். முதல்ல பெற்றோர்கள், சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிட்டு வருத்தத்தில் இருப்பாங்க, பையன் ஸ்கூலுக்கு போனானே, படித்தானா, தூங்குனானா, மயக்கம் போட்டு உட்காந்துருக்கானா அப்படின்னு தூங்கிட்டானான்னு. ஆனால் இன்றைக்கி நம்முடைய தலைவரை வாழ்த்துறாங்க, என்னுடைய குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குது, நம்முடைய முதலமைச்சர் என்னுடைய குழந்தைய பார்த்துப்பாரு, என் குழந்தை நல்லா படிப்பான்னு அந்த தைரியத்தை கொடுத்துருக்கிறது நம்முடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். அதே போல் அடுத்து புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம், அதாவது குழந்தைங்க பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரணும், படிக்கணும், பள்ளியில் கூடத்தை படித்தா மட்டும் பார்த்தாது, கல்லூரிக்கு படிக்கணும், காலேஜ் படிக்க போகணும்னு சொல்லி அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜுக்கு போனாலும், பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி, படிக்க போனால் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு நம்முடைய தலைவர் அவர்கள் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தின் மூலம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. அதன் பிறகு நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம், இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்க 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்க அடுத்து எந்த காலேஜில் போய் படிக்கலாம், எந்த கோர்ஸ் போய் படிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு கைடன்ஸ், அவங்களுக்கு உதவி செய்கிறது. அதே மாதிரி கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் அடுத்து எங்கே வேலைக்கு போகலாம், அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அதையும் சொல்லி தந்து அவங்களுக்கு ஜாப் ஆஃபர் வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரந்தான் நம்முடைய நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் 30 லட்சம் இளைஞர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன ஒரு திட்டம், இதெல்லாம் நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் நம்முடைய தலைவர் அதையும் நிறைவேற்றி காட்டிட்டார். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதுவரைக்கும் 1,16,00,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இந்த மாதம் வரை கிட்டத்தட்ட 8 மாதம் இந்த மாதம் 1,000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தில் விண்ணப்பித்தவங்களே வெறும் 1,60,00,000 பேர் தான், அதில் 1,16,00,000 பேருக்கு கொடுத்துருக்குறோம்.
இந்த அது திட்டத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தரேன், கண்டிப்பாக அந்த அந்த சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் தீர்க்கப்பட்டு விரைவில் அனைவருக்கும், அனைத்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த திட்டம் போய் சேரும்னு அந்த வாக்குறுதியை நான் கொடுக்குறேன். இதை இந்த நேரத்தில் நாம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி நம்மளுடைய திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தேர்தல் அறிக்கையில் தலைவர் சொல்லியிருக்கிறார், நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா 2014 கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா 450 ரூபா இருந்துச்சு. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ 1200 ரூபா. இன்னைக்கு திரு மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுக்காக ஒரு நாடக ஆடுறார். என்ன 100 ரூபா குறைச்சிருக்கிறார், ஏமாந்துடாதீங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா 500 ரூபா ஏற்றிடுவாரு. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோக்கு 500 ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். அதே போல பெட்ரோல் விலை 1 லிட்டருக்கு 75 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் தரேன் இருக்கார், டீசல் விலை 65 ரூபாய்க்கு தரேன் இருக்கார். இதெல்லாம் செய்வாரா மாட்டாரா? நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னா செய்வாரு, செஞ்சா சொல்லி சொல்றது சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லி காட்டுவார்னு கலைஞர் சொல்லுவார். அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் அவர்களும் இதையெல்லாம் செஞ்சு காட்டுவார். இதெல்லாம் செஞ்சு காட்டணும்னா வர்ற 19 ஏப்ரல் இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 25 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு நான் வந்து பேசிட்டு போயிட்டேன், உங்களுக்கு தேர்தல் பரப்புரை சொல்லிட்டேன், வாக்குறுதியை கொடுத்துட்டேன், சாதனைகளை சொல்லிட்டேன். எனக்கு அடுத்து தலைவர் வருவார், தலைவர் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பார், தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பாரு, கண்டிப்பாக உங்களை எல்லாம் சந்திப்பார். ஆனால் அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார். ஆனால் அடுத்த 25 நாள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். நீங்கள் அத்தனை பேரும் அண்ணனுக்கு வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போகிறது உறுதி. நீங்கள் அந்த முடிவு எடுத்துட்டீங்க, ஆனால் அது பத்தாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன், உங்கள் எதிர்த்த வீட்டுக்காரன், அத்தனை பேர்கிட்டையும் நம்மளுடைய கழக அரசினுடைய சாதனைகளை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? மிகப்பெரிய வெற்றி தேடி தருவீங்களா? உங்களுடையெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையாக சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையாக பூரிப்பாக சொல்லணும்னா முத்தமிழங்கன் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். அண்ணன் வெங்கடேசன் அவர்களை சுத்தியல் அறிவால் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய குரலாக அவர் அங்கே எதிரொலிப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.